டென் வேர்ப்ஸ் பார்த்தோம். அந்த வேர்ப்ஸ் வந்து எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது, மை வந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், மைண்ட்க்கு ஹெண்டிங் ஹெட்டிங் என்ன, எண்டிங் என்ன, அப்போ அதில் எப்படி அந்த வார்த்தையாக சாதாரணமாக நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் இப்போ நிகழ்காலத்தில் எப்படி பேசுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஒரு மாடல் இருக்குது, ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்குது. அந்த ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி பேசுகிறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ்னால் அதுக்கு வந்து என்னென்னு பார்க்கணும். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நிகழ்காலத்தில் இப்போ நடக்கிற விஷயங்கள், அதுதான் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். நிகழ்காலம் தமிழில் நிகழ்காலம்னு சொல்லுவோம், ஹிந்தியில் வந்து அதுக்கு பேர் வர்த்தமான கால். வர்த்தமான கால் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். இப்போ அதுக்கு ஒரு சின்ன ஒரு மாடல் மாதிரி, ஒரு ஃபார்முலா மாதிரி. இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்ம வந்து அந்த ரூட் வெர்ப் போட்டு மைனா எது முடியும், தும்னா எது முடியும் அப்படின்னு நமக்கு ஞாபகம் இருந்தால் போதும். அதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம டே டு டே என்ன பேசுறதுங்கிறத நம்ம வந்து பேசி நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வந்து மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நிறைய இருக்குது. மேல் வந்தால் என்ன வரும், ஆளை வரணும், வெர்பு வந்து ஆளை முடியணும். அதே ஃபீமேல் வந்தால் என்னத்தில் முடியணும், ஈல முடியணும். இப்போ அது அந்த ஒரு ரெண்டு டிப்ஸ் மட்டும் நம்ம, மேல் வெர்பு வந்தால் ஆளை முடியணும், ஃபீமேல் வெர்பு வந்தால் என்ன முடியணும், ஈ அந்த ஈ சவுண்டில் முடியணும், அது ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இப்போ மேல் ஃபீமேலுக்கு தனியாகவே நான் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்க்கலாம் வர்த்தமான கால். வர்த்தமான் கால், கால் அப்படின்னா காலம். வர்த்தமான் கால், வர்த்தமான கால்னா ப்ரெசன்ட் டென்ஸ், டென்ஸ் நிகழ்காலம், நிகழ்காலம் சரியா. இப்போ நிகழ்காலத்தில் இப்போ நம்ம மேல் ஜெண்டர், மேல் ஜெண்டர் மாஸ்குலைன், மேல் மேல் ஜெண்டருக்கு எப்படி எழுதுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மைன் இங்கே ஒரு நான் ஒரு டேஷ் போடுறேன், இங்கே ஒரு டேஷ் போடுறேன். மை தா இது வந்து ஒரு ஃபார்முலா. இப்போ இன்னொன்று நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் சரி ஒரு 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 சென்டென்ஸ் முடிகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா பாருங்கள், முக்கியமாக நம்ம எல்லோருமே செய்வோம், அது சின்னமாக சின்ன சின்னதாக புள்ளி வைப்போம். அப்போ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபுல் ஸ்டாப் வைப்போம், பிந்து ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஆனால் ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப் கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு கோடு, சின்ன கோடு. சின்ன கோடு போட்டுட்டாலே என்ன அர்த்தம், அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, அந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்போ அடுத்த சென்டென்ஸ் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ மாஸ்குலைனில் மெயினில் மைன் டேஷ் டா ஹூ. இப்போ இதில் வந்து நம்ம என்ன வேணால் வெர்பு வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம், என்ன வேணால் வெர்பு வந்து நம்ம ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்து பார்த்தோன்னா அடுத்தது என்ன, ஃபஸ்ட் பர்சன் முடிஞ்சிருச்சு, செகண்ட் பர்சன் என்ன, தும் தும் டேஷ் டேஷ். இப்போ தும் வந்தால் எதில் முடியணும், ஹோ ஹோ சரிங்களா, ஹோ தும் வந்தால் எதில் முடியணும், ஹோ. அடுத்தது என்ன, இவன் அவள், இவன் இவள் இது, அவன் அவள் அது. இப்போ அதே எப்படி, வஹ் வஹ்னா அவன், ஏன்னா இது வந்து நான் மாஸ்குலைன்னு நான் சொல்லியிருக்கேன், மாஸ்குலைன்னு சொல்லி. அப்போ இங்கே யஹ், யஹ்னா என்ன, இவன் இவன் தா. இப்ப வகு யகு வந்தா முடியறது எதுல முடியணும், ஹை ஹ ஹ இல்லா. அடுத்தது இது எல்லாமே மாஸ்குலைன், ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்குலைன், மாஸ்குலைன்ல. அடுத்து வே ஏ, அடுத்தது ஆ, அடுத்து ஹம், இது எல்லாமே ப்ளூரல். வே ஏ ஆப் ஹம் எல்லாத்துக்கும் ஒரு டேஷ் ரூட் வெர்பு. தே இங்க வே ஏ ஆப் எல்லாம் வந்தா எதுல முடியணும், ஹைம் ஹைம். ஹை போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும், பிந்து
இது மாஸ்குலைனுக்கு. இப்போ இது மாஸ்குலைனுக்கு. இப்போ அடுத்து ஃபெமினைன். இப்போ ஃபெமினைன், ஃபெமினைனுக்கும் சேம் இதே தான். ஆனால் என்ன நம்ம இங்கே யூஸ் பண்ணணும், இங்கே தா 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 வந்திருக்கா இல்லையா, தா தா தே வந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன என்ன பண்ணணும், தி தி தி, இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும், தி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதே மைன் டேஷ் தி ஹூ, அதே தும் தும் டேஷ் தி ஹோ. ஓ, ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப்க்கு இங்கே கோடு. அதே மாதிரி வஹு யஹ், வக் யஹ் டேஷ் தி ஹை ஹ ஹை ஹ. அதே மாதிரி இங்கே வே வே ஏ ஆ ஹம், எல்லாத்துக்கும் அதே டேஷ் தீம் தீம் இங்கே புள்ளி வைக்கணும், தீம் ஹைம் ஹைம். இப்போ இது வந்து சின்ன ஃபார்முலா மாதிரி, ஃபார்முலா மாதிரி. இப்போ என்ன வரும், மை வந்தா தா ஹூம் வரணும், தும் வந்தா தா ஹோ வரணும், ஆ சவுண்ட் வருது. ஆ சவுண்ட் வந்தா என்ன அர்த்தம், மாஸ்குலைன். இது தி தி இங்க பாத்துக்கோங்க, தி தி இங்க மட்டும் என்ன வரணும், தீம். இந்த இடத்துல புள்ளி வச்சிருக்கேன் தெரியுதா, தீம். அப்ப தீம் ஹைம். இப்போ இதுல எப்படி இந்த இடத்துல ரூட் வெர்ப் எப்படி ஃபில் பண்றது, ஃபில் பண்ணி எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்றது, ஆப்ஜெக்ட் இல்லாம. இதுல நம்ம வந்து எந்த ஆப்ஜெக்டும் நம்ம யூஸ் பண்ணல. ஒருத்தர் செய்யற செயல், ஒருத்தர் செய்யற நம்ம செயலை வந்து நம்ம சொல்ல போறோம், ஒருத்தர் செய்யற செயலை சொல்ல போறோம். இப்ப இதுல எப்படி நம்ம ஃபில் பண்ணலாம், இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரிங்களா, இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்போ சாப்பிட்றதை எப்படி சொல்லுவோம், இப்போ நான் வந்து மேல் ஃபீமேல் ஜெண்டர், இப்போ நான் ஃபீமேல் அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்லுவேன், மை காத்தி ஹூ. நான் என்ன அர்த்தம், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இப்போ ப்ரெசண்டாக நான் என்ன பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதில் ஆப்ஜெக்ட் கிடையாது, என்ன சாப்பிட்றேன் ஏது சாப்பிட்றேன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, சிம்பிளாக நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், சாப்பிட்டேன் இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இப்போ மேல், இப்போ இந்த இடத்துல ஈஸியாக நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல என்ன ஃபில்அப் பண்ணலாம், கா சரியா. இப்போ வாசிச்சு பாருங்க, மை காத்தா ஹூ. இப்போ இது வந்து மேல் மாஸ்குலைனுக்கு, ஆண் பால், நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், மை காத்தா ஹூ சரிங்களா. அடுத்தது தும், தும் வரப்ப இந்த இடத்துல என்ன, இதே ரூட் வெர்ப் தான், கா தும் காத்தா, சாரி இந்த இடத்துல என்ன வரணும், காத்தே வரணும், தும் காத்தே ஹோ, தும் காத்தே ஹோ. இப்ப என்ன அர்த்தம், நீ சாப்பிட்டுட்டு இருக்க சரியா, நீங்கள் சாப்பிட்டு இருக்கீங்க, நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க. அப்ப தும் காத்தே ஹோ, தும் காத்தே ஹோ. வஹு யஹு, அவன் இவன் சரியா. ஏன்னா இது வந்து மேல், மேல் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்லுவோம், அவன் இவன் சொல்லுவோம். இப்ப அவன் இவன் சொல்றப்ப அவன் சாப்பிட்டு கொண்டு சாப்பிட்டு இருக்கான், அவன் சாப்பிடுறான், அவன் சாப்பிட்டு இருக்கான். அப்ப என்ன வரணும் இங்க, வஹ் அதே மாதிரி அவர்கள் இதுல வரும். இப்போ இங்க சரியா, அவர்கள் அவர்கள் அப்படிங்கிறப்ப இதுல என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அவர்கள் எல்லாருமே என்ன, அது மேல் மாஸ்குலைனில் இருக்காங்க. அதே மாதிரி இவர்கள் இவர்கள் எல்லாமே மாஸ்குலைனில் இருக்காங்க. ஆப்
நமக்கு தெரியும் நீங்கள் தாங்கள், நீங்கள் தாங்கள். ஹம் ஹம் அப்படின்னா நாம் நாங்கள், நாம் நாங்கள் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், காத்தே ஹை, காத்தே ஹை. வே காத்தே ஹை, ஏ காத்தே ஹை, ஆப் காத்தே ஹை, ஹம் காத்தே ஹை. இப்ப புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் என்ன வரணும், மை காத்தா ஹூ, தும் காத்தே ஹோ, வஹ் காத்தா ஹை, யஹ் காத்தா ஹை, வே 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 வரப்ப வே காத்தே ஹை, ஏ காத்தே ஹை, ஆப் காத்தே ஹை, ஹம் காத்தே ஹை. இது எல்லாமே மாஸ்குலைன் மேல், மேலுக்கு முடிஞ்சிருச்சு. இப்ப அதே இப்ப காக்கு பதிலா நம்ம வேற எது வேணா நம்ம ரூட் வர்க் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, உத்தாகை. இப்ப பாணி வந்து இப்ப பாணி சொல்றப்ப இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம், காக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும், பி. சரிங்களா, மை பீத்தாகும். அப்ப என்ன அர்த்தம், நான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, பீத்தாகும் பாணி. நீ பாணிங்கிறப்ப ஆப்ஜெக்ட் அந்த இடத்துல வந்துருது, ஆப்ஜெக்ட் வரப்ப அது அப்படி அது மாறிக்கும். இப்ப இது வந்து சாதாரணமா வெறுமனே நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ சாப்பிட்டு இருக்க, அவன் சாப்பிட்டு இருக்கான், இவன் சாப்பிட்டு இருக்கான். இப்ப அவர்கள், அவர்கள் சாப்பிட்டு இருக்கா, சாப்பிட்டு சாப்பிடுகிறார்கள், இவர்கள் சாப்பிடுகிறார்கள், தாங்கள், தாங்கள் சாப்பிடுகிறீர்கள், நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், நாம், நாம் சாப்பிடுகிறார்கள், சாப்பிடுகிறோம், சரி நாம் சாப்பிடுகிறோம். சரிங்களா, அப்ப அதுதான் நாங்கள் சாப்பிடுகிறோம். இது எல்லாமே இந்த மேலுக்கு சேம். அதே ஃபீமேலுக்கு தே சேம். இந்த இடத்துல நான் கா போடுறேன், கா. மை காத்தி ஹூ அப்படின்னா என்ன, ஃபீமேல். ஃபீமேலுக்கு நான் என்ன, நான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்றேன் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத எப்படி சொல்லுவோம், மை காத்தி ஹூ, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி தும், தும் வரப்ப இந்த இடத்துல அதே ரூட் வர்க் கா. மை தும் காத்தி ஹோ, நீ சாப்பிட்டுட்டு இருக்கிறாள், சரியா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாய். அப்ப இதுல என்ன, ஈ வெர்பில் கவனிச்சுக்கோங்க, ஈ இங்க ஆனா என்ன வரும், தா தே தா தே. சரியா, காத்தா காத்தே காத்தா காத்து. அதே மாதிரி இங்க ஒண்ணுமே கிடையாது, இதுல சிம்பிள் ஃபீமேல ஈஸியா முடிஞ்சிடும். காத்தி இங்கே என்னதான் வரும், அவள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாள், அவள் சாப்பிடுகிறாள். என்னன்னா அவர்கள், அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து ஃபீமேல், ஃபீமேல். அப்ப இந்த இடத்துல அதே கா வெர்ப் ரூட் வெர்ப் யூஸ் பண்ணிக்கலாம், வே காத்தி ஹை, ஏ காத்தி ஹை. சரிங்களா, ஆப் காத்தி ஹைம், ஹம் காத்தி ஹைம். ஓகே, இப்போ நல்ல டிஃபரன்ஸ் நல்லா இதை புரிஞ்சுக்கணும். இது ஃபுல்லா இது மட்டும் நம்ம தெரிஞ்சாலே ப்ரெசன்ட் டென்ஸ்ல எப்படி நம்ம பேசுறது, சாதாரணமா ஆப்ஜெக்ட் வித்தவுட் ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி பேசுறது, சாதாரணமா நடக்கிறது, உட்காரது, எந்திரிக்கிறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து எப்படி, நீ சாப்பிட்டியா? இப்ப யாராச்சும் ஒண்ணு வந்து கேக்குறாங்க, தும் காணா காயா அப்படின்னா, காணா அப்படிங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட். அப்ப நான் என்ன சொல்லியும், மைனே மை காத்தாகும், நான் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன சொல்லணும், மை காத்தாகும், நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இதே வந்து மேலா இருந்தா, இதே ஃபீமேலா இருந்தா என்ன சொல்லணும், மை காத்தீகும். சரிங்களா, அப்ப நீ, நீ நீங்கிறப்ப என்ன மாறிடும், நீ நீங்கள் இப்ப தும் காத்தே ஹோ வரும், இங்கே வந்து என்ன வரும், தும் காத்தி ஹோ. சரிங்களா, அதே மாதிரி அடுத்து வஹு யஹ், வஹு யஹ் வரப்ப என்ன வரும், மேலுக்கு காத்தா ஃபீமேலுக்கு காத்தி. அதே வே ஏ ஆப் ஹம், அப்ப என்ன வரணும், காத்தே ஹைம், இங்க என்ன வரணும், காத்தி ஹைம். ஓகேங்களா, இப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம நீங்களே அந்த வேர்ப்ஸ்ல இருக்கிற, வேர்ப்ஸ்ல இருக்க ரூட் வேர்ப்ஸ்ல இருக்கிற இந்த இடத்துல ஃபில் பண்ணி நீங்க வாசி சொல்லி பாருங்க. உங்களுக்கு சாதாரணமாவே வந்து பேசுறதுக்கு ப்ரெசன்ட்ல எப்படி பேசுறது, நான் நீ அவர்கள் அவைகள் எது வந்தாலும் எப்படி பேசுறது, இல்ல இந்த இடத்துல நம்ம அவன் அவள் அதுக்கெல்லாம் நம்ம நேம் கொடுத்துக்கலாம். சரிங்களா, அவன் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அவன் அவள் அப்படிங்கிறப்ப அவங்க ராமன், இல்ல நம்ம நமக்கு தெரிஞ்ச யாரோ சுரேஷ்,
இப்போ நமக்கு தெரிஞ்ச ராதிகா அந்த மாதிரி இந்த வகு எகு இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், நேம் நேம் வச்சு கூட நம்ம சொல்லிக்கலாம். இப்போ என்ன, இப்போ நேம் வச்சு சொன்னால் எப்படி சொன்னால், ராம் இந்த இடத்துல வக் அவன், இப்போ ராம் காத்தாகை, ராம் காத்தாகைனா என்ன அர்த்தம், ராமன் சாப்பிடுகிறான் சரியா. இப்போ அதே இடத்துல இங்கே சீதான்னு போட்டோம்னா சீதா, சீதா காத்தீகை, சீதா என்ன பண்ணுறா சாப்பிட்டுட்டு இருக்கா. இல்லை சீதா பேர் வேற பேருனா ராதிகா, எந்த நேம் வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வே ஏ வரப்ப நம்ம என்ன பண்ணலாம், வே ஏ வரப்ப அவர்கள் அப்படி வருதுல, அவர்கள் வர வரப்ப நம்ம என்ன பண்ணலாம், சிறுவர்கள் சிறுமிகள் அப்படி வரப்ப சிறுவர்கள்னா லடுக்கே சரியா. அது வந்து உங்களுக்கு அந்த சிங்கிள் ப்ளூரல் வரப்ப அது உங்களுக்கு புரியும், லடுக்கானா சிறுவன், லடுக்கே அப்படின்னா வந்து சிறுவர்கள். அப்போ இந்த இதில் என்ன பண்ணிக்கலாம், லடுக்கே காத்தேகை அப்படின்னா என்ன வரும், சிறுவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் சாப்பிடுகிறார்கள். அதே லடுக்கியா, லடுக்கியா வந்துட்டா இந்த ஃபீமேலுக்கு வந்துடும். அப்போ லடுக்கியா காத்தி ஹை, புரியுதுங்களா. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல் அந்த ஆக்ஷன் வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த ஆக்ஷன் வேர்பில் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும்.